ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். நான் உங்கள் ஹாஜா. நான் சில வீடியோக்களை ஏற்கனவே உங்களுக்கு இதை பற்றி பேசியிருக்கேன். என்னோடய ஹோம் ஸ்டுடியோ செட்டப்புங்கிறது ரொம்ப பேசிக் லெவலில் தான் ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு அப்போ இருந்த இன்கம் அதை பேஸ் பண்ணி இருக்கிறதுலேயே ரொம்ப மினிமம் செட்டப்ஸ் வச்சு நான் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் சான்சஸ் கிடைக்கிறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக அப்கிரேட் பண்ணேன். அப்கிரேட் பண்ண வந்து என்னோடய நாலேஜும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆச்சு. ப்ளஸ் வந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்க முடிஞ்சுது. அட்வான்ஸாக சில விஷயங்கள்லாம் பண்ண முடிஞ்சுது. ஸோ ஃபியூ டேஸ்க்கு முன்னாடி நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதாவது மானிட்டர் கண்ட்ரோலர் வந்து. ஸோ அது நீங்கள் இது வரைக்கும் பார்க்கலன்னா அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். ஸோ அந்த வகையில் வந்து அதே மானிட்டரை வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, நம்ம லிசனிங் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஐசோலேஷன் பேட்னு சொல்லுவாங்க, அது நான் ஒன்று வாங்கியிருக்கேன். அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் இது வரைக்கும் கீபோர்ட் டுடோரியல்ஸ், லாஜிக் ப்ரோ எக்ஸ், எஃப்எல் ஸ்டுடியோ, கேக் வாக், அந்த மாதிரி டாஸ், டிஜிட்டல் ஆடியோ ஒர்க் ஸ்டேஷன் டுட்டோரியல்ஸ், ஜென்ரலான மியூசிக் ப்ரொடக்ஷன் டுட்டோரியல்ஸ், அப்புறம் மியூசிக் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம். ஸோ நம்ம சேனலோட வீடியோ செக்ஷன் போனீங்கன்னா இந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம். அது கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நம்மளுடைய ஆண்ட்ராய்டு ஆப் ஒன்று இப்போ கூகுள் ப்ளே ஸ்டோரில் அவைலபிள். அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதில் சில கோர்சஸ் இருக்குது, அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி அதை கற்றுக்கலாம். சில ஃப்ரீ கோர்சஸும் இருக்குது, அதுவும் நீங்கள் பார்த்து பயன்படலாம். ஸோ அதை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ இன்றைக்கி நான் வாங்கியிருக்க ப்ராடக்ட்டு வந்து என்னென்னா, இது வந்து ஐசோலேஷன் பேடு. இது இந்த ஐசோலேஷன் பேடை பொறுத்த வரைக்கும், ஐசோலேஷன் பேடு வைக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த டேபிளை வச்சுருக்கும் போது என்ன ஆகுன்னா, டைரெக்டாக உங்களுக்கு வந்து அந்த வைப்ரேஷன் இருக்கும். ஸோ டேபிளில் வந்து ஒரு வைப்ரேஷன் கான்டாக்ட் இருந்துகிட்ருக்கும். ஸோ டேபிளில் வந்து நம்ம ஏதாவது ஒரு நைஃபோ இல்லை ஒரு சின்ன ஸ்க்ரூவோ இல்லை ஒரு எனி மெட்டல் ஐட்டம்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அது வைப்ரேட் ஆக ஆரம்பிக்கும். ஈவன் லேப்டாப்பில் கூட நான் வந்து வைப்ரேஷன் ஃபீல் பண்ணியிருக்கேன், ரொம்ப நம்ம பேஸியாக ஏதாவது பண்ணும்போது. அப்போ வந்து இதை வந்து நம்ம ஐசோலேட் பண்ணணும். ஸோ ஐசோலேட் பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பேட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து இதுவும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பேசிக் லெவலில் பேடு தான் அது. பட் இது வந்து ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 1300 வாங்கியிருக்கேன். அமேசானில் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். அதுக்கான லிங்க்கும் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ உள்ளே ஃபோம் இருக்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கட் பண்ணணும். கண்ணாமணம் கட் பண்ண முடியாது, பாருங்கள் பேக்கிங் பண்ணுவாங்க, சேஃப்டியெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் ப்ராடக்ட் பேக்கேஜ். ஸோ இது ஒரு செட்டு, இது ஒரு செட், ரெண்டு செட் இருக்குது, ரெண்டு மானிட்டர் இருக்குது இல்லைங்களா. ஸோ இதில் வந்து டைரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ ஹைட் பத்தலை அப்படின்னா ஆங்கிள் ஏதாவது மாற்றினா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சும்மா நார்மல் ஃபோம் தான், ரேட்டு ரொம்ப ஜாஸ்தி. இது ரெண்டு செட்டும் சேர்த்து 1300-1400 வச்சுக்கோங்களேன், 1400 வாங்கியிருக்கேன். இதோட பர்பஸ் சால்வ் ஆச்சுன்னா ரேட்டு ஒர்த்து பார்ப்போம். ஒரு மானிட்டர் வச்சு ஃபிக்ஸ் பண்ணி பார்ப்போம். முதல்ல வந்து வித்தவுட் கொடுக்குறேன். 5 இன்ச்சுக்கு செட் ஆகும் அப்படின்னாங்க, பட் லென்த்து பத்தலை, கொஞ்சம் நிற்குது. எப்படி நிற்குது இப்போ இதையும் போட்டு பார்ப்போம். இது ரொம்ப ஹைட்டாக இருக்குது, பட் இனிமேல் நம்ம செக் பண்ண சவுண்ட் செக் பண்ணிட்டு சொல்கிறேன். ஸோ இதுதான் நான் செட் பண்ணியிருக்க கம்ப்ளீட் செட்டப். ஓரளவுக்கு செட் ஆகிடுச்சு. ஸோ இதோட ஆடியோ கேட் பார்த்தா ரொம்ப நல்லா தான் இருக்குது, எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்குது. கண்டிப்பாக நான் வந்து இது வச்சதுக்கப்புறம் எனக்கு வந்து நிறையவே இம்ப்ரூவ்மெண்ட்டு இருக்குது. ஸோ அந்த வைப்ரேஷன்லாம் நான் இப்போ பார்க்க முடியறதில்ல. ஸோ ஈவன் பக்கத்தில் இருக்கிற ஏதாவது சின்ன சின்ன மெட்டீரியல்ஸோட சவுண்ட் கூட எனக்கு வந்து வைப்ரேட் ஆகிற சவுண்ட் கேட்கும், அது இப்போ இல்லை. ஸோ என்னோடய பர்பஸ் வந்து கண்டிப்பாக ஃபுல்ஃபில் ஆகிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இது வந்து உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்களும் வாங்குறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். Bye-bye.